Hi friends, welcome to Meena Samyal. Iniki nama paakaporadhu Margazhi Day 29 Mirrors Kolam along with Thirupaavai sung by Amritha. Shri Aandal Thiruvadigale Saranam. Margazhi Madam 29th Naalana Indru 29th Thirupaavai Patri Ketkalam Vanga. நாம் வாழ்கிற இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெரியதுங்க. நம்ம பிரபஞ்சத்தோட சுற்றளவு, அதாவது டயாமீட்டர், 546 மைல்ஸ், அதாவது 54 அப்புறம் 24 ஜீரோக்கள் இருந்தால் எந்த எண்ணோ அவ்வளோ மைல்கள்னு பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் சேனல் பிபிசி சொல்கிறாங்க. இவ்வளவு பறந்து விரிந்த பிரபஞ்சத்தில் பல விண்மீன் மண்டலங்களில், அதாவது கேலக்சிகளில் ஒரு மூலையில் இருக்கிறது நம்ம பால்வழி விண்மீன் மண்டலம், அதாவது மில்கி வே கேலக்சி. அதில் இருக்கிற பல சூரிய குடும்பங்களில் ஒன்றில் தான் நாம் வாழ்கிற பூமி இருக்குது. இது எல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம ரொம்ப சின்னவங்களாக தானே தெரியும். நாராயணனை இந்த பிரபஞ்சத்தையே காக்கும் தெய்வம்னு இந்து சமயத்தில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் செய்கிற இந்த பூஜைகள், நோன்புகள், பாடுற பாடல்கள் எல்லாம் நாராயணனுக்கு கேட்கவா போகுதுன்னு ஒரு கேள்வி. நியாயமான கேள்வி தானே? நம்ம மனசு பக்குவப்படுறதுக்கு தான் இது எல்லாம் செய்கிறோம். தேவையற்ற எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் சுகபோகத்துக்கும் அன்றாட தேவைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து இந்த நிலையற்ற வாழ்க்கையில் உண்மையில் நிலையான அன்பையும் அறிவையும் பெறுறது தான் நம்ம வாழ்க்கையின் பயனாக இருக்கணும். அதுக்கு தான் கடவுள், சமயம்னு பல வழக்கங்களை நம்ம முன்னோர் கடைபிடிக்க சொல்கிறாங்க. 29 பாசுரத்தில் ஆண்டாள் காலங்காத்தால் எழுந்து தூய்மையாக வந்து அந்த நாராயணனோட மலர்பாதங்களை துதிப்பதற்கான பொருள் என்னன்னு தெரியுமா? ஆயர்குலத்தில் பிறந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்த கிருஷ்ணா எங்களோட இந்த சிறிய விரதத்தை ஏற்று எங்களுக்கு எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னோட அன்பும் வழிகாட்டுதலும் கிடைக்கணும்னு ஆசை வழங்கி நிலையற்ற தேவையற்ற ஆசைகளையும் வேண்டுதல்களையும் தவிர்க்கிற ஞானத்தையும் வழங்கணுங்கிற எண்ணம் நம்ம மனசில் நிலைக்க வைக்கிறது தான் இதோட பொருள்னு சொல்கிறாங்க. இந்த பாசுரத்தை மத்தியமாவத்தி ராகத்தில் கேட்கலாமா? சிற்றஞ்சிறு காலை வந்துன்னை சேவித்தும் போற்றாமரை அடியே போற்றும் போருள் கேழாய் பெற்றம் மேத்தும் குலத்தில் தேங்க்யூ அம்ரிதா ஃபார் சிங்கிங் த 29th பாசுரம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிரர்ஸ் கோலம். எனக்கு பிடிச்ச நிறைய சப்ஜெக்ட்ஸில் மிரர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால தான் இது வந்து கோலமில் ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்த ஐடியாங்க. மிரர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட நிறைய ஷேப்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சைஸஸும் இருக்கிறதுனால ஒரு மண்டலா பேட்டர்னை சூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த மண்டலா டிசைனை போட்டிருக்கேன். அதுவும் வந்து ஒரு பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்டை விட ஒரு கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணால் எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆம்ப்ரே பேட்டர்னை சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது லைட் ப்ளூலேருந்து ஸ்லோவாக டார்க் ப்ளூ வந்துட்டு பிங்கில் எண்ட் பண்ணிவிட்டு அதுவும் ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் மிரர்ஸ் கோலம். நாளைக்கு மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோலத்தோடு நம்ம சந்திப்போம். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.